ஜப்பான்ல பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் நேம் இண்டிகோ. ஸோ உள்ள என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாலட் சர்வ் பண்ணியிருந்தாங்க. சாலடை காம்ப்ளிமெண்ட்ரியா தான் கொடுத்தாங்க. மேலே இருக்க சாஸ் பார்க்க மட்டும் வேற லெவல் இல்லை, டேஸ்ட்டும் வேற லெவல் இருந்துச்சு. சரி இது என்ன சாஸ் கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், இது நாங்களே ரெடி பண்ணுற சாஸ் சேலுக்கு கிடையாது, வெறும் சாலட்க்கு மட்டும்தான். வேர்க்கன் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்காம உண்மையாகவே சூப்பரான ஒரு லஸ்ஸி கொடுத்தாங்க. டேஸ்ட் வேற லெவல் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணியும் வந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்கேன்னு எடுத்து ஒரு வாய் வச்சா நல்லா கடைசி ஒரு டேஸ்ட்ல இருந்தது. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க. நாட்டு கோழி போடுற சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டு. சரி சாப்பாடுல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. உனக்கு இதுல இது ரொம்ப பிடிச்சிருந்தது? லாலிபாப் சிக்கனும் பிரியாணியும் பிடிச்சிருந்தது. இது கூடவே பட்டர் நான், சிக்கன், கிரேவி, தந்தூரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. என்னதோ ஃபாரின்ல இருக்கும், சூப்பர் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனாலும் நம்ம ஒரு சாம்பார், இட்லி, பிரியாணி, கிரேவி எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.